உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. அல் முத்தசிர் ஹஜ் மற்றும் உம்ரா சர்வீஸ் வழங்கும் 2023 ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதத்தில் சிறந்த வழிகாட்டியுடன் உம்ரா செல்ல எக்கனாமி மற்றும் டிலக்ஸ் பேக்கேஜ். மேல் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய என் சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டங்களில் இஸ்லாத்தை தவறான கண்ணோட்டத்தில் காமிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இன்றைக்கி நிறையா திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன. ஒரு இஸ்லாமியனா மனசு ரொம்ப ஒரு வருத்தத்தை அளிக்குது. நானும் ஒரு இஸ்லாத்தை தழுவியன் தான். பிறப்பால் நான் வந்து ஒரு முஸ்லீம் கிடையாது, மார்க்கத்தை அறிந்து இஸ்லாத்துக்கு வந்த ஒருத்தந்தான். நான் புர்கா அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் பார்த்தா இஸ்லாத்தை வந்து தவறான கண்ணோட்டத்தில் வந்து காமிக்கணும், அந்த பெண் யாரோடையும் பேசக்கூடாது, அவன் வந்து ஒதுக்கப்பட்டவள் அப்படின்ற மாதிரி அந்த திரைப்படத்தில் காமிக்கப்பட்டிருக்கான். இன்னும் இந்த கேரளா மூவிஸ் அப்படின்ற அந்த படத்தில் பார்க்கும்போது இதை முஸ்லீம்கள் வந்து நான் முஸ்லீம்ஸை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி தீவிரவாதத்தில் சேர்க்குற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. தீவிரவாதத்துக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. பிறர் நலம் நாடுவதே இஸ்லாம். ஏன் சொல்கிறேன்னா, நான் இவ்வளோ தெரிஞ்சு நான் அந்த ஒரு வீடியோ போடுறேன்னா எனக்கு ரொம்ப அந்த ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக எனக்கு அதே திங்கிங். நானும் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் திருமணம் செஞ்சுருக்கிறேன். ஒரு இஸ்லாமியனாக கடந்த 2012 இன்றைய வரைக்கும் நான் இஸ்லாமிய மார்க்கத்தை என் வாழ்க்கை நெறியாக மேற்கொண்டு நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அது பிடிச்சிருக்குது, நன்மை அளிக்குது. ஒவ்வொரு விஷயத்திலையும் எனக்கு இஸ்லாம் ஒழுக்கத்தை கற்று சரி. தீவிரவாதத்தை ஒருபோது கூட ஆதரிக்க. இஸ்லாம் சொல்லுது, யார் ஒரு மனிதரை வாழ வைக்கிறாரோ அவர் வந்து இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை வாழ வைத்தவர்களுக்கு சமம் சொல்லுது. யார் ஒரு மனிதனை கொலை செய்கிறானோ அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் கொலையை செஞ்சதுக்கு சமம். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் வந்து அதை தவறாக காட்டப்படுங்கும் போது உள்ளம் ரொம்ப வலிக்குது சகோதரர்களை. நான் அதுக்காண்டி தான் இதுக்கு இதாகவும் என்னுடைய ஒரு மனுஷனா ஒரு இஸ்லாமியனா கோபம்லாம் வரல எனக்கு. அந்த கொத்துது நெஞ்சு, கொதிக்குது உள்ளம், கொதிக்குது. இப்படியெல்லாம் காட்டுறாங்களே, இந்த மார்க்கத்தில் அப்படிலாம் எதுவுமே சொல்லப்படலையே. ஒருத்தன் தவறே செய்யலை, அவனை தவறு செஞ்சான்னு சொல்லிட்டு சிறையில் போட்டால் அவனோட உள்ள எந்த அளவுக்கு வலிக்கும்? ஸோ அதே மாதிரி எனக்கு வலிக்குது. இன்றைய உள்ள அரசியல் பிழைப்பிற்காகவும், அரசியலில் முஸ்லீமாக தவறாக காட்டி அவர்கள் ஓட்டு வாங்குறதுக்காகவும் இப்படிப்பட்ட விமர்சனங்களை செய்கிறார்கள். இங்கே இஸ்லாத்தை விமர்சிக்கன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு குரானை படிங்க. குரானில் எந்த ஒரு இடத்துலையும் ஆதரிக்கவே இல்லை, தீவிரவாதத்தை ஆதரிக்கவே இல்லை. முழுக்க முழுக்க நீங்கள் குரானை படித்து சொன்னால் நன்மையே தான் சொல்லு. பிறருக்கு உதவி செய். எந்த ஒரு மார்க்கத்தில் இப்படி சொல்லப்படலை, நீ உதவி உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு உதவி செய். அண்டை வீட்டுக்காரன் வருவான், அவன்கிட்ட சௌரத்துவமாக இரு. ஒருத்தவன்கிட்ட யாசகம் கேட்டு வந்தால் அவனுக்கு உன்கிட்ட உள்ள பொருளை சிறந்ததை பொருள் சொல்லுது. சார், இப்படிப்பட்ட மார்க்கமாக இந்த தீவிரவாதத்தை ஆதரிக்குது. இஸ்லாத்தில் சிறந்ததே பசித்தவனுக்கு உணவளிக்கிறது. எதுக்கு உணவளிக்கணும்? தீவிரவாதத்தில் எதுக்கு உணவளிக்கணும்? ஒவ்வொரு விஷயத்துலேயும் மனுஷனுக்கு நன்மையை அளிக்கக்கூடிய விஷயங்களை தான் இஸ்லாம் சொல்லிக்கொடுங்க. ஏன்னா நான் ஒரு 10 வருடங்களாக இந்த மார்க்கத்தை நான் இஸ்லாத்தை தழுவி 10 வருடங்கள் ஆகிட்டேன். நானும் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பொண்ணெடுத்து அவ்வளோ சகோதரத்தோட அன்போடும் பண்போடும் அவனும் இணக்கத்தோடு என் மேலே அவ்வளோ பசங்களை கொட்டுறாங்க இஸ்லாமியர்கள். இப்படி இருக்கக்கூடிய மார்க்கங்களை தவறாக காட்டும் போது ஒரு கிளான்ஸில் நாங்கள அறியாமல் அளவு கூட வருது. ஒரு மனிதன் பொருளாதார வளர்ச்சியில் ஒரு அளவில் எட்டிட்டானா 2% வந்து ஜக்காத் கொடுக்கணும். இது கடமை. கொடுக்கலைன்னா இறைவன் இடத்துல கேள்வி கேட்கும். ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒரு பேரிச்சம்பளத்தின் ஒரு துண்டு அவன்கிட்ட என்ன இருக்கு? ஒரு பேரிச்சம்பளத்தோட துண்டையாவது நீ தர்மம் செஞ்சு உன்னை நரகத்துலேருந்து காத்துக்குன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்மம் நீ செஞ்சு ஆகும். இதையே நான் தர்மத்தை இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா, நீங்கள் தீவிரவாதம் சொல்கிறீங்களே, மனுஷனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறீங்களே, இப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுக்கு இஸ்லாம் தர்மம் செய்ய சொல்லணும்? அடுத்தவனுக்கு நோயினை தரக்கூடாது, நோயாளியை நலம் விசாரிக்கணும்,
இதெல்லாம் முகமது நபி கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒழுக்கமாக இருக்கணும், பேசினா அழகானதே பேசணும், இல்லை வாய முடியுங்க அப்படின்னு முகமது நபி சொல்லியிருக்காங்க. உங்கள் சகோதரர்களே, நான் இதை ஏசு நான் இவ்வளோ ஆதங்கப்பட்டு நான் பேசுகிறேன்னா என்னால் ஏற்றுக்க முடியல. இன்றைக்கி நேற்று இல்லை, காலங்காலமாக அன்றவர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த படங்கள்லேருந்து விஜய் நடித்த வரைக்கும் இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக சித்தரிக்கிறாங்க. ஒரு சார், நானும் அந்த வேதனை அனுபவிச்சிருக்கேன். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கோன்னா என்னது வீட்டில் இருந்து இப்போ வெளியில் இருந்துலாம் நீங்கள் வந்து தீவிரவாதியாக மாற்றிடுவாங்க. இப்படி நான் உணர முடியுது, இந்த இஸ்லாத்துக்கு வந்து நான் நிறைய ஒழுக்கங்களை கற்றுக்கிட்டேன். வெட்ட எப்படி பேசணும், வெளியில் எப்படி நடந்து பண்ணணும், அஞ்சு வேலை இறைவன் தொழுவணும், தெரியல ஒவ்வொரு செயலையும் இறைவன் செஞ்ச நிலை வாழணும். இஸ்லாத்தை பாருங்க, அந்த குரான் என்ன சொல்லுது, இறைவனால் இறக்கப்பட்ட வேதம் அது. அந்த குரானில் என்னென்ன சொல்லுது, ஒரு இடத்துல தீவிரவாதி ஆதிக்கல. நான் தமிழ் குரான் படிச்சிருக்கிறேன், படிக்கிறேன், படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ நான் இந்த மார்க்கத்தில் வந்தேன்னா அப்படி தீவிரவாதம் இருந்தால் நான் இதில் இருக்க மாட்டேனே, வெளியேறிடுவேனே. நான் எதுக்கு இவ்வளோ பேரை பகிச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெறுக்கிறாங்க, அப்படி இருந்து நான் அந்த இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறேன்னா எனக்கு இதில் தான் அந்த அமைதி இருக்குது. உள்ள வரும்போது மக்களுடைய பழகும் போது அந்த இஸ்லாத்தை உணர்ந்த மார்க்க உள்ளவர்கள்ட்ட பழகும் போது தான் நான் ஒழுக்கங்களை அறிமுகமாக கட்டுக்கணும். முக்கியமாக என்னுடைய நண்பர்கள் என்னை போய் சொன்னால் கூட என் நண்பர்கள் திட்டுவார்கள், நான் பிறகு கிண்டல் எடுத்தாலும் என்னை நண்பர்கள் திட்டுவார்கள். நான் வந்து ஒரு அமானியத்தை ஏதோ ஒன்று நான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஓட்டுவோம், கெட்ட வார்த்தை பேசுவோம், அதை செஞ்சால் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை திட்டுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தனுக்கு நாவனவும் கூட தொந்தரவு கொடுக்காத ஒரு அண்டை வீட்டுக்காரன் வந்து அவன் பசியோடு இருக்க நீ வந்து வயிறார உண்மை, நீ உண்மையான முஸ்லீம் அல்ல அப்படின்னு சொல்லுது இஸ்லாமிய மார்க்கம், பார்த்துக்கோங்க. அப்போ எந்த அளவுக்கு சொல்லுது, ஏன் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு வந்து உன் குழம்புல வந்து நீ கொஞ்சம் குழம்பு வச்சுருக்கிற கொடுக்கல, நீ தண்ணியை ஊற்றியாக அவனுக்கு கொடு. அப்போ இதுலேருந்து எவ்வளோ சகோதரத்தை பிடிக்குது சொல்லுங்க வைப்போம். இப்படி ஏராளமான நல்ல விஷயங்களை இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது அன்பு சகோதரர்களை. இவங்க வந்து இந்த அரசியல் காண்டியும் இவங்க பின்புலங்களை இந்த மாதிரி இவங்களை தவறாக சித்திரையை காண்டியுமே பண்ணுறாங்க. உண்மையிலே நீங்கள் வந்து இஸ்லாத்தை விமர்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் தமிழ் குரானை படிங்க, அக்கீழ உள்ள நம்பரில் வேணால் கால் பண்ணுங்கள், நீங்கள் தமிழ் குரானை படிங்க, படிச்சுட்டு என்னை விமர்சிங்க, அப்போ புரிஞ்சுக்குவீங்க முகமது நபியோட வாழ்க்கை வரலாறு. பண்ணி ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சு இப்படிலாம் சித்தரிக்கும் போது. ஒழுக்கங்களையும் நற்செய்களையும் நற்பண்புகளையும் எனக்கு கற்றுக் கொடுத்தது இஸ்லாம். கார்த்திக் ராஜா இருந்த என்ன, நான் இன்றைக்கி அப்துல் அஜீஷா வாழ்ந்துட்டுருக்கிறேன். யாருக்கு எல்லா குடும்பங்களை இதையும் கொடுத்துருக்குறாங்க, நல்ல பிள்ளைங்களை கொடுத்துருக்குறாங்க. இதை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே மேலே அதிகம் காட்டுவாங்க. யாரும் எந்த செயலும் தீவிரவாதத்தை இஸ்லாம் ஒருபோதும் வாழ்க்கை. எவன் தீவிரவாதத்தை செய்கிறாலும் அவன் இறைவனிடத்தில் அவன் ஒரு பாவி. அப்படி தான் இஸ்லாம் வந்து, ஏன்னா ஒரு நாவினால் கூட ஒருத்தனுக்கு துன்பம் தரக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அப்படி உள்ள பட்சத்தில் எப்படி தீவிரவாதத்துக்கு நாங்கள் மார்க்கம் சொல்லும்? இது எல்லாமே பொய்யாக ஒரு ஒரு சமுதாயத்தை நசுக்க வேண்டும் என்பதற்காக பொய்யாக திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன. ஸோ ஏன்னா நான் இஸ்லாத்துக்குள்ளே வந்து 10 வருடம் ஆயும் அதை உணர்ந்தவனாக அதன்படி நான் அதிக ஒழுக்கங்களை கற்றுருக்கிறேன் சகோதரங்களை. நான் அதனால நான் பெருமை சொல்லலை, ஏன்னா உன்ன வலிக்குது. நான் எதுக்கு இந்த வீடியோ போடணும், என்னால் முடியல, எப்படியாவது இது யாரோ ஒரு சகோதரர்களாவது இதை தெரிஞ்சுக்கிற மாட்டாங்களா அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் அதை வீடியோ போடுறேன். இஸ்லாத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இஸ்லாம் பிறர் நலம் நாடுவதே இஸ்லாம். அவன் ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், எந்த மதத்தவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு பிரச்சனையா அவன் வந்து உங்களுக்கு கண் முன்னாடி அடிபட்டு கிடக்கானா அவனுக்கு உதவி செய்யணும். இதுதான் இஸ்லாம் போய்க்கு. இப்படிப்பட்ட அழகிய மார்க்கம், அற்புதமான மார்க்கம் இது. மனிதனுக்காலம் இங்கே தவறாக சித்தரிக்கக்கூடிய இந்த திரைப்பட மூலம் அப்பாவி மக்களை ஏமாற்றுவீர்கள். எவ்வளோதான் இஸ்லாத்தை அழிக்க நினைத்தாலும் இஸ்லாம் வளர்றதே சுமே தவிர ஒருபோதும் அழியாது. இஸ்லாத்தை மறுபடியும் சொல்லக்கூடியது, இஸ்லாத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினால் தமிழ் குரானை படிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.